உலகின் மிகச்சிறந்த குழந்தை மருத்துவர் பீட்டர் டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1929 June 23 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற பெர்மிங்காமில் நாட்டன் டன்னுக்கும் எத்தல் ஜாக்சன் டன்னுக்கும் 4வது குழந்தையாக பிறக்கிறார் பீட்டர் மெக்னாட்டன் டன். இவர் கூட பிறந்தவங்க 3 சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜனாக, அதாவது எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா ஒரு எக்ஸ் வாலண்டரி எய்ட் டிட்டாச்மெண்ட் நர்ஸாக, அதாவது முன்னாள் தன்னார்வ உதவி பிரிவு செவிலியராக இருந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பீட்டர் டன் குழந்தை பருவத்தில் இருந்தே ரொம்பவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையா இருந்து வந்தாங்க. பீட்டர் டன் வளர வளர நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா டென்னிஸ், கால்ஃப் போன்ற ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே ஆர்வத்தோட பீட்டர் டன் விளையாண்டு வந்தாங்க. இந்த நிலையில 1934 பீட்டர் டன்னுக்கு 5 இருக்கும் போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக பெர்மிங்காம்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து பீட்டர் டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் கிரீக், லட்டின் போன்ற லாங்குவேஜஸை பீட்டர் டன் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே சமயம் பீட்டர் டன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து மருத்துவத்தில் வந்து இருந்தனால பீட்டர் டன்னுக்கும் மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடவே இவருடைய ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து இவருடைய கல்வியை தொடர்ந்து பீட்டர் டன் வந்து படித்து வந்தாங்க. அடுத்து 1939 இவருடைய 10 பீட்டர் டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடறாங்க. பிறகு அதே பெர்மிங்காம்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் ஹவுஸ் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல், அங்கு வந்து இவருடைய அப்பா இவருடைய இந்த மிடில் எஜுகேஷனுக்காக சேர்த்துறாங்க. 6th கிரேட்ல இருந்து அந்த வெஸ்ட் ஹவுஸ் ஸ்கூல் அப்படின்ற பெர்மிங்காமில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல், அங்கே வந்து ஜாயின் பண்ணி இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் பீட்டர் டன்னுடைய அப்பாவான அந்த நாட்டன் டன், அவர் வந்து 1939, அதாவது பீட்டர் டன்னுக்கு 10 இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. இது பீட்டர் டன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஏன்னா பீட்டர் டன் மட்டும்தான் இவருடைய குடும்பத்தில் வந்து ஒரு பையன். இவருக்கு முன்னாடியே 3 வந்து இவருக்கு அக்கா தான் இருக்கிறாங்க. 3 வந்து அக்கா தான். ஸோ அதே மாதிரி இவருடைய அம்மா. ஸோ 4 வந்து பெண்கள் வீட்டில், இவர் பீட்டர் டன் மட்டும்தான் வந்து பையன், அதுவும் வெறும் 10 ஒரு சிறுவன். ஸோ இந்த நிலையில பீட்டர் டன் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமை வந்து ஏற்படுது ஒரு சிறுவனாக இருந்து. இதே சமயம் வந்து ஆனால் ஓரளவுக்கு இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து நல்ல நிலையிலேயே இருந்து வந்தாங்க வசதி ரீதியாக. ஸோ இதனால பீட்டர் டன்னை தொடர்ந்து இவருடைய அம்மா வந்து அந்த வெஸ்ட் ஹவுஸ் ஸ்கூல்லையே வந்து படிக்க வச்சு வந்தாங்க. அடுத்து 1942 இவருடைய 13 பீட்டர் டன் வந்து இவருடைய அந்த மிடில் எஜுகேஷன் 8th கிரேடை வந்து இந்த ஒரு வெஸ்ட் ஹவுஸ் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா இவருடைய அம்மா வந்து இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இங்கிலாந்துடைய பெர்மிங்காமில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வில்சர் அங்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மால்பரோ காலேஜ் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்கூல், அங்கே வந்து இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த மால்பரோ காலேஜ் அப்படின்றது ஒரு ஹை ஸ்கூல் தான், காலேஜ் அப்படின்னு பேரில் இருந்தாலும். ஸோ அங்கே வந்து 1942 அங்கே ப்ரைவேட்டாக இவர் ஜாயின் பண்ணி அங்கு வந்து இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பீட்டர் டன் வந்து இங்கே படிக்கும்போது மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அடுத்து 1946 இந்த சமயம் இவருடைய 17 இவர் வந்து மால்பரோ காலேஜில் இவருடைய உயர்கல்வியை முடிக்கிறாங்க. உயர்கல்வியை முடித்த பிறகும் இவர் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வருடம் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஒரு 1 ப்ரோக்ராம் வந்து எடுத்து அதே மால்பரோ காலேஜில் வந்து பண்ணுறாங்க. இது பொதுவாக வந்து படிக்கிறது தான் யுனைடட் கிங்டம் பொறுத்த வரைக்கும். இந்த 12th கிரேட் முடித்த பிறகு நேரடியாக போய் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து 1 ப்ரோக்ராம்லாம் வேணும்னா வந்து அட்டன் பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேஷன் மாதிரி. ஸோ அதை வந்து இவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. பீட்டர் டன் வந்து அட்டன் பண்ணி 1947 இவருடைய 18 அந்த கோர்ஸ் வந்து முடிக்கிறாங்க, அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து பீட்டர் டன் வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுடைய செயின்ட் ஜான்ஸ் காலேஜ், அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி பேச்சுலர்ஸ் டிகிரியை 1947 படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் பீட்டர் டன்னுடைய அம்மா, இவர் கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து இவர் கூட வந்து கேம்பிரிட்ஜில் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ பீட்டர் டன் வந்து தொடர்ச்சியாக இவருடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ணாங்க. ப்ரீ மெடிக்கல் கோர்ஸாகவே இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை பீட்டர் டன் வந்து பயன்படுத்தி வந்தாங்க. இதே சமயம் பீட்டர் டன் வந்து இன்னொரு பக்கம் நிறைய ஸ்போர்ட்ஸ்லையும் ஈடுபட்டு வந்தாங்க. இவருக்கு சிறு வயதிலிருந்தே டென்னிஸ், கால்ஃப்லலாம் ஆர்வம் இருந்தனால காலேஜ் தரப்பில் நடத்தக்கூடிய நிறைய இந்த டென்னிஸ் அதே மாதிரி கால்ஃப்லலாம் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவர் வந்து ஸ்குவாஷ், அதில் அடுத்து பேட்மிண்டன், அதேமாதிரி ஸ்கீயிங் போகிறது பனி சறுக்கு, ஸோ அதில் எல்லாமே வந்து விருப்பம் தெரிவித்து அதுலேயுமே வந்து இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடுதலாக இவருக்கு வந்து ஃபிஷிங் பண்ணுறது, மீன் பிடிக்கிறது, ஃப்ளை ஃபிஷிங், அதெல்லாமே வந்து பொழுதுபோக்காக இருந்தது. அதேமாதிரி செஸ் விளையாடுறதும் வந்து
பீட்டர் டன்னுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1950 இவருடைய 21 பீட்டர் டன் வந்து இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிக்கிறாங்க. இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி 4 படிக்கணும், ஆனால் இவர் வந்து ஏற்கனவே மால்பரோ காலேஜ்லேயே 1 அந்த ப்ரோக்ராம் பண்ணனால இங்கே 3 படித்தா போதும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ 1950 இவர் வந்து படிப்பை முடிக்கிறாங்க. அடுத்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய செயின்ட் ஜான்ஸ் காலேஜில் இவர் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இவர் வந்து மருத்துவமும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக MBCHB, அதாவது இது வந்து இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. அது லட்டின் லாங்குவேஜில் மெடிசனே பேச்சுலரே சிர்ஜிக்கோ பேச்சுலரே அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து MBCHB அப்படின்னு அதை வந்து பீட்டர் டன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே இவர் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாஸ்டர்ஸ் டிகிரியும் பண்ணாங்க. 1952 மாஸ்டர்ஸ் டிகிரியும் முடிக்கிறாங்க. அடுத்து 1953 இவருடைய 24 பீட்டர் டன் வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அந்த MBCHB அதை வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே இவர் வந்து இங்கிலாந்துடைய அந்த கேம்பிரிட்ஜிலேருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற பெர்மிங்ஹாமுக்கே வந்துடுறாங்க. இந்த சமயம் இவருடைய ஃபேமிலி இவரை தொடர்ந்து இவரை ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து தான் வாழ்ந்து வந்தாங்க. இந்த சமயம் இந்த 1953 காலகட்டத்தில் பீட்டர் டன் வந்து பெர்மிங்ஹாமில் இருக்கக்கூடிய பெர்மிங்ஹாம் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஜாயின் பண்ணி இவரை வந்து ஹவுஸ் ஃபிசிஷனாக ஜாயின் பண்ணி அங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த டிகிரி பெற்ற உடனே மருத்துவ பட்டம் பெற்ற உடனே நேரடியாக போய் மருத்துவராக வந்து பயிற்சியெல்லாம் பெற முடியாது, அதாவது மருத்துவராக நோயாளிகளெல்லாம் சந்திக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி பெறணும். அது வந்து இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டர்ன்ஷிப் அப்படின்றது மருத்துவர்கள் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க, அதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறம் ரெசிடென்சி பண்ணணும். ரெசிடென்சி அப்படின்றது வந்து இவரே வந்து பீட்டர் டன்னே வந்து நேரடியாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. ஆனால் இவரை மேற்பார்வையிறதுக்கு ஒரு அட்டெண்டிங் ஃபிசிஷியனோ கன்சல்டண்ட்டோ இருப்பாங்க. அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே இவர் வந்து சிகிச்சை கொடுத்து அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். இது ரெண்டுமே முடித்தாதான் பயிற்சி முடித்த மாதிரி. ஸோ அது யுனைடெட் கிங்டமில் வேறு வேறு பேரில் இருக்குது. ஸோ அந்த பயிற்சிகளை ஹவுஸ் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இவர் பெர்மிங்ஹாம் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் பீட்டர் டன் வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து தேர்ந்தெடுக்கணும். அதாவது மெடிசன்லேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்செட்ரிக்ஸ் மகப்பேரியல் மருத்துவம், பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜிஸ் பெண் நோயியல் பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோய்கள் குறித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பக்கம் கார்டியாலஜி இருதயவியல், அதே மாதிரி ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், டென்டர்ஷிப் மருத்துவம் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல இவர் வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்செட்ரிக்ஸ் இந்த மகப்பேரியல் மருத்துவம், அடுத்து கைனகாலஜி பெண் நோயியல், இந்த 3 விஷயத்தை வந்து இவர் செலக்ட் பண்ணி அந்த 3 விஷயத்திலையுமே பீட்டர் டன் வந்து பயிற்சியை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 போகுது. அடுத்து 1955 இந்த காலகட்டம் வரைக்கும் இவர் வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின் அங்கே கூட இவருடைய கிளினிக்கல் ட்ரைனிங்கை வந்து எடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் இந்த 1955 மலையன் எமர்ஜென்சியானது இருந்து வந்தது மலேயாவில், அதாவது மலேயா அப்படின்றது இன்றைய மலேசியா. ஸோ அங்கே வந்து இருந்தது. அப்போ இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இங்கிலாந்துடைய இராணுவ மருத்துவ பிரிவு அந்த மருத்துவ படை அதில் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக 1955 பீட்டர் டன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியா இன்றைய மலேசியாவுக்கு வந்து வராங்க. அங்கே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக இவர் வந்து பணிபுரிகிறாங்க. குறிப்பாக வந்து இவர் வந்து கிங் எட்வர்ட்ஸ் ஓன் கர்கா ரைஃபல்ஸ் அதில் தான் இவர் வந்து கலந்துக்கிட்டு ஒர்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 இந்த வேலையில் இருந்தாங்க. அடுத்து 1957 இவருடைய 28 அந்த ஒரு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து இவர் வந்துடுறாங்க. வந்துட்டு நேரடியாக மறுபடியும் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற பெர்மிங்ஹாமுக்கே வர்றாங்க. இவர் பிறந்த இடத்துக்கே அந்த பெர்மிங்ஹாம் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து இன்னொரு பக்கம் வந்து இதே காலகட்டத்தில் இன்னும் சில இடங்கள்லையும் வந்து பீட்டர் டன் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ தான் இவர் வந்து ப்ரீநேட்டல் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை 1957 இவர் வந்து காயின் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீநேட்டல் மெடிசன் அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல் வந்து உருவாக்குனது வந்து பீட்டர் டன் தான். ஏற்கனவே 1944 காலகட்டத்தில் ப்ரீநேட்டல் மொட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த பேரில் இருந்தது. ஆனால் ப்ரீநேட்டல் மெடிசன் அப்படின்னு 1957 பீட்டர் டன் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த ப்ரீநேட்டல் அப்படின்றது பெரிநேட்டல் அப்படின்னு சொல்லி ப்ரீநேட்டல் கிடையாது, பெரிநேட்டல் மெடிசன். ஸோ பெரிநேட்டல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது குழந்தை மருத்துவம், அந்த பீடியாட்ரிக்ஸ் அந்த குழந்தை மருத்துவம் அப்படின்றது இந்த பிறந்த குழந்தையிலிருந்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்கறது. அந்த பீடியாட்ரிக்ஸ்லேயே ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது, குறிப்பாக நியோனெட்டாலஜி மாதிரி. நியோனெட்டாலஜி அப்படின்றது அந்த
குழந்தைகள்லேயே ரொம்ப பிறந்த குழந்தை, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, அதேமாதிரி பிறந்த உடனே நோயினோட பிறக்கக்கூடிய குழந்தை, அதேமாதிரி ப்ரீமெச்சூர் சைல்டு இந்த குறப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஸோ அது குறித்து படித்து அதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது நியோனேட்டாலஜி. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஒரு பெரினேட்டல் அப்படின்றது பெரினேட்டாலஜி, பெரினேட்டல் மெடிசன் இப்படியும் அழைக்கப்படும். இது வந்து அப்செட்ரிக்ஸ், மகப்பேரியல், பிரசவம் பார்க்கறது அதனுடைய ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி. அதாவது மகப்பேரியல் அப்படின்னு சொல்லும்போது பெண் வந்து எப்படி இருக்கிறாங்க, அந்த பெண்ணோட குழந்தை எப்படி இருக்கு, அது வந்து இன்னைக்கு பார்க்கறோம். அதுதான் வந்து இந்த பெரினேட்டல் அப்படின்றது. முன்னாடி வந்து வெறும் பிரசவம் பார்க்கும்போது மட்டும் வந்து அந்த பெண்களுக்கு வந்து என்ன நடக்கும், என்ன பிரச்சனை நடக்கும், ஸோ அதுக்குண்டான பயிற்சிகள் எடுத்து பிரசவம் பார்க்கறது மட்டும்தான் வந்து அப்செட்ரிக்ஸ் அப்படின்றது. ஆனால் அதுக்கு முன்னாடி பெரினேட்டல் அப்படின்றது பிரசவ காலம் நெருங்க நெருங்க அந்த பெண்களினுடைய அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கரு, அந்த ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அந்த அந்த குழந்தைக்கும் அந்த அந்த பெண்ணுக்கும் அந்த தாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி அதில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஸோ இதெல்லாமே வந்து பார்க்குற பெரினேட்டல் அப்படின்றது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே ஒரு சில வாரங்களுக்குள்ளே அந்த பெண்ணுக்கும் அந்த அதாவது அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் சேர்ந்து வந்து சிகிச்சை பண்ணுறது அதுதான் பெரினேட்டல் அப்படின்றது. ஸோ இது அப்செட்ரிக்ஸோடைய அதாவது மகப்பேரி ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி. அதை வந்து அந்த காலகட்டத்தில் இந்த சமயம்லாம் இது தனியாக வந்து இப்படிலாம் வந்து சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த முறையே வந்து இல்லாமல் இருந்தது. அப்போ இவர் வந்து பெரினேட்டல் மெடிசன் அப்படின்னு சொல்லி 1957 முன்மொழிஞ்சு இப்படி ஒன்று வரணும், அதாவது வெறும் சும்மா வந்து பிரசவம் பார்க்கும்போது மட்டும் அந்த பெண்களை வந்து கவனிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி பெண்களினுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பெண்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், ஸோ அது குறித்தெல்லாம் எல்லாமே வந்து நடக்கணும், அதுதான் வந்து பெரினேட்டல் அப்படின்றது. அதை வந்து இவர் வந்து முன்மொழிகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். 28 ஒரு இளைஞன் வந்து இந்த ஒரு விஷயத்தை பீட்டர் டன் வந்து முன்மொழிஞ்சிருந்தாங்க. ஸோ யுனைடெட் கிங்டம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ப்ரீநேட்டல் மெடிசன், அதாவது பெரினேட்டல் மெடிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து தொடர்ச்சியாக இவர் வந்து இன்னும் சில இடங்களில் ஒர்க் பண்ணாங்க. குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் ஃபார் லண்டன், அது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்குது, அங்கேயும் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1959 இந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக பெரினேட்டலில் இவருடைய ஆராய்ச்சியை இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு முறை 1960 காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரி, அங்கே இருக்கக்கூடிய கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து இவர் வந்து 1960 காலகட்டத்தில் போகிறாங்க. அங்கே போகும்போது 19 மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்க வந்து ஜூடி லண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ், அந்த பெண்ணை வந்து இவர் வந்து மீட் பண்ணுறாங்க. சந்தித்த பிறகு பீட்டர் டன்னும் அந்த ஜூடி லண்ட் ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1961 இவருடைய 32 பீட்டர் டன் வந்து அந்த 19 ஜூடி லண்ட் அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவருக்கும் அந்த பெண்ணுக்குமே வந்து 12 வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு பீட்டர் டன்னுக்கும் ஜூடி லண்டன் ரெண்டு பேருக்குமே வந்து ராபர்ட் டன், ஜான் டன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆண் குழந்தைகளும், சேரா டன் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது பீட்டர் டன்னுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் பீட்டர் டன் வந்து 1963 இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த சவுத் வார்விக்சர், அங்கே வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க வார்விக்சரில். அதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய பிரிஸ்டலுக்கு வந்து இவர் 1963 காலகட்டத்தில் வந்துடுறாங்க. பிரிஸ்டலுக்கு வந்த பிறகு இந்த இங்கிலாந்தில் இருக்கிற பிரிஸ்டலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல், அது பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது இவருக்கு சீனியர் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற அந்த ஒர்க்கானது வழங்கப்படுது. ரெஜிஸ்ட்ரார் அப்படின்றதும் வந்து ஒரு மருத்துவ ஒரு பொறுப்பு மாதிரி தான். ஸோ அந்த பொறுப்பில் வந்து இவர் வந்து பணியாற்ற தொடங்குறாங்க. பீட்டர் டன் வந்து 1963 பணியாற்ற தொடங்குறாங்க. அங்கேயே பெரினேட்டல் யூனிட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் ஒரு நம்பர் இருக்கு, 1965 இந்த காலகட்டத்தில் 1000 பேர் பிறக்கிறாங்க, 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா 30 குழந்தைகள் வந்து இறந்து பிறந்தாங்க. அதாவது 3% பேர் வந்து இறந்து போனாங்க. இந்த நிலை இருந்தது, இது வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன் அப்படின்றது வந்து அடுத்து தெரியும். ஸோ பீட்டர் டன் வந்து நுழையும் போது இந்த ஒரு இறப்பு விகிதம் இருந்தது, அதுதான் வந்து பெரினேட்டல் மொட்டாலிட்டி அப்படின்னு அந்த இறப்பு விகிதம். ஸோ அது 1965 இந்த லெவலில் இருந்தது. இந்த சமயம் பீட்டர் டன் வந்து
சைல்டு ஹெல்த் குழந்தை மருத்துவத்தில் அதுதான் வந்து இன்றைக்கி பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த சைல்டு ஹெல்த்தில் டிப்ளமோவும் பண்ணணும் அப்படின்னு அதையும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் ஜாயின் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவருக்கு வந்து ஒரு ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப் அது வந்து வழங்கப்படுது. ஸோ ஃபுல் பிரைட் ஸ்காலராக இவர் வந்து இங்கிலாந்தை விட்டு வெளியேறி யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ அங்கே வந்து பீட்டர் டன் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவுடைய கார்டியோவேஸ்குலர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கே வந்து ஒரு ஃபுல் பிரைட் ஸ்காலராக இவர் ஜாயின் பண்ணி ஓராண்டு 1967 வரைக்கும் ரிசர்ச் பண்ணி இவருடைய அந்த ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்பை வந்து முடிச்சுட்டு இவர் வந்து திரும்பிடுறாங்க இங்கிலாந்துக்கே. இங்கிலாந்துக்கு வந்த பிறகு மறுபடியும் இங்கிலாந்துடைய பிரிஸ்டலில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல் அங்கே வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இதுக்கிடையில் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்லேயும் பீட்டர் டன் வந்து இவருடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிக்கல் டிகிரி எம்டி டிகிரி அதை வந்து இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வந்து இவர் வந்து கன்ஜெனிட்டல் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஹிப் அதை குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது பிறக்கும்போது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு சார்ந்த பிரச்சனை, இடுப்பு வந்து வேற ஒரு இடத்துல டிஸ்லோகேட் ஆகுது, இடம் பெயர்ச்சி அடைகிறது, அதில் நிறைய பிரச்சனைகள்னால அது நடக்கும். ஸோ அது வந்து அதில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி 1968 ஆண்டு பீட்டர் டன் வந்து அதிலேயே கன்ஜெனிட்டல் டிஸ்லோகேஷன் ஆஃப் தி ஹிப் அப்படின்னு சொல்லியே அது குறித்த ஒரு ரிசர்ச் தீசஸ் வந்து ஒரு ஆய்வுக்கட்டுரை வெளியிடுறாங்க. அடுத்து இவருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரி வந்து வழங்கப்பட்டுடுது. இதே சமயம் இவர் வந்து டிப்ளமோ வந்து சைல்டு ஹெல்த்தில் வந்து முடிக்கிறாங்க, டிசிஹெச்சும் முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் இதே 1968 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலில் இவர் வந்து ஒரு சீனியர் லெக்சரர் அப்படின்ற பொறுப்புக்கு ஒரு விரிவுரையாளராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஏற்கனவே சீனியர் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பொறுப்பு, இப்போ வந்து சீனியர் லெக்சரர் அப்படின்ற பொறுப்பு, அதுலேயும் குறிப்பாக பெரினேட்டல் மெடிசன் அண்டு சைல்டு ஹெல்த் அதாவது சைல்டு ஹெல்த் அப்படின்ற பீடியாட்ரிக்ஸ் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1969 இந்த காலகட்டத்தில் பீட்டர் டன் வந்து அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலுடைய நியோனேட்டல் சர்வீஸ் அதை வந்து இவர் லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியோனேட்டல் அப்படின்ற நான் ஏற்கனவே சொன்னேன், நியோனேட்டாலஜி குறிப்பாக வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதையும் ப்ரீமெச்சூராக அந்த குறப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ரிசர்ச் பண்ணி சிகிச்சை கொடுக்கறது, டயக்னோஸ் பண்ணுறது, அதுதான் நியோனேட்டாலஜி. ஸோ அந்த ஒரு நியோனேட்டல் சர்வீஸை இவர் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் பீட்டர் டன்னுடைய அம்மாவான எத்தல் ஜாக்சன் டன் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது பீட்டர் டன்னுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு துயரமாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து பீட்டர் டன் இவருடைய ஒர்க்கில் கண்டினியூவாக வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக 1970 ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலில் முதல் முறை நியோனெட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு சொல்லி அந்த கேர் யூனிட்டை வந்து உருவாக்குறாங்க, அந்த ப்ரீமெச்சூராக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காக. அதாவது யூனிவர்சிட்டியில் எதுக்கு இந்த யூனிட் அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல் அப்படின்றது அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலும் இருக்குது, அதோட தொடர்பில் உள்ள ஹாஸ்பிட்டல். ஸோ அதில் தான் வந்து இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க 1970 ஆண்டு. அடுத்து 1971 ஆண்டு பீட்டர் டன் வந்து இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது ஜான் வாட்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் கூட ஒரு அசிஸ்டன்ட், அவரை வந்து இணைச்சிக்கிட்டு பீட்டர் டன் ஒரு முக்கியமான ரிசர்ச்சில் ஈடுபடுறாங்க. அதுதான் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ட்ரோம் ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று. இது வந்து பிறக்கும்போது குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்தி குழந்தையினுடைய உயிரை வந்து பறிகொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிண்ட்ரோம் இதுதான் ஆர்டிஎஸ் அப்படின்ற ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் அப்படின்றது. ஸோ அதுக்கு அதை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, அதை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆர்டிஎஸ் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு, அந்த சிண்ட்ரோம் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு காப்பாற்றுறதுக்காக சில ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டில் 1971 ஆண்டு பீட்டர் டன் வந்து முதல் முறை கிரிகோரி பாக்ஸை வந்து இங்கிலாந்தில் பயன்படுத்துகிறாங்க. ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே இவர் தான் வந்து கிரிகோரி பாக்ஸை 1971 ஆண்டு தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற ஆர்டிஎஸோடைய ட்ரீட்மெண்ட்டில், அதுவும் புதுசாக பிறந்த குழந்தைக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அதில் வந்து கிரிகோரி பாக்ஸை வந்து இவர் பயன்படுத்துகிறாங்க. கிரிகோரி பாக்ஸ் அப்படின்றது சிபிஏபி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படாது, கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படின்றது, கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அதுதான் வந்து இந்த ஒரு கிரிகோரி பாக்ஸ் அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்தை வந்து பீட்டர் டன் வந்து அந்த ஒரு குழந்தைக்கு இந்த மூச்சு திணறல்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்கும்போது பயன்படுத்தி அதை யுனைடெட் கிங்டமுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1972 இந்த காலகட்டத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க்கில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இவர் வந்து
இந்த பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டிசார்டர், குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரத்த கோளாறு, அது குறித்தும் பீட்டர் டன் வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பீட்டர் டன் வந்து இந்த அம்பிலிக்கல் கோட் அப்படின்ற அது அந்த மேனேஜ்மெண்ட்லேயே இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கை டெவலப் பண்ணுறாங்க. அதாவது இந்த ப்ரீடம் சிசேரியன் அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து பிறக்கும்போது வயிற்றில் இருக்கும்போது குழந்தைக்கும் அதே மாதிரி தாய்க்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பிரசவத்தின் போது அப்படின்னா அப்போ முன்கூட்டியே வந்து சிசேரியனால் குழந்தையை வந்து வெளியெடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த தொப்புள் கொடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து சமாளிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கை வந்து இவர் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இதுக்காகவும் பீட்டர் டன் வந்து மிகச்சிறந்த ஒரு குழந்தை மருத்துவராகவும் மகப்பேறியல் மருத்துவராகவும் பெரிய பாராட்டுகளை வந்து பெற்று வந்தாங்க. இதுக்காகவே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் RCP அதனுடைய மெம்பராக 1974 பீட்டர் டன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ MRCP மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அப்படின்ற கௌரவத்தை 1974 பீட்டர் டன் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சேரிட்டி அசோசியேஷன் வந்து நிறுவனம் அப்படின்னு 20 பேரை இவருக்கு துணையாக வந்து எடுத்துக்கிட்டு 1976 பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் பெரினேட்டல் மெடிசன் அப்படின்னு சொல்லி BAPM அப்படின்ற ஒரு அசோசியேஷனை 1976 இவர் வந்து நிறுவுறாங்க. ஸோ அதுக்காகவும் பீட்டர் டன் வந்து பெரிய அளவில் புகழப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவர் வந்து இதே காலகட்டத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் அண்டு அப்செட்ரிசன்ஸ் அதுலேயும் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதனுடைய சயின்டிபிக் கமிட்டியிலையும் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1978 இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுடைய மெம்பர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற கௌரவத்தை 1978 பீட்டர் டன் பெறாங்க. இதே 1978 யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல், அது பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கு வந்து இவர் ஒரு அந்த ஏற்கனவே இருந்த சீனியர் லெக்சரர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ரீடர் அப்படின்ற அந்த பொறுப்புக்கு பதவி உயர்வை பெறாங்க. ஸோ இது மாதிரி பீட்டர் டன் வந்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு நிறைய இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வரும்போது இன்னொரு பக்கம் இந்த ஃபீட்டல் அடாப்டேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா யூட்டரின் லைஃப் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது குழந்தை வந்து கர்ப்பப்பையிலேருந்து வெளிவந்த பிறகு அது வந்து எப்படி இங்கே இருக்கக்கூடிய சூழலை வந்து எப்படி அடாப்ட் பண்ணுது அப்படின்ற குறித்து பீட்டர் டன் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அது குறித்தும் வந்து இவர் நிறைய ஒர்க்கெல்லாம் எழுதி ரிசர்ச் பேப்பர்ஸாக பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1979 இந்த சமயம் தான் இவர் வந்து FRCP வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸாக. அடுத்து 1980 இந்த சமயம் இவர் நிறுவன அந்த பிரிட்டிஷ் ஒரு பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் பெரினேட்டல் மெடிசன் அதனுடைய அந்த BAPM அதனுடைய பிரசிடெண்டாக இனாகிரல் பிரசிடெண்டாக 1980 பீட்டர் டன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து தொடர்ச்சியாக பீட்டர் டன் வந்து இவருடைய ஆராய்ச்சியில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கமிட்டிஸில் இவர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் இவர் ஃபீட்டல் அடாப்டேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா யூட்டேரியன் லைஃப் அது குறித்து இவர் செய்த ஆராய்ச்சிக்காக 1983 டச் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஸ்னோ வாண்ட் ஹூகர் ஹவுஸ் மெடல் அண்ட் பிரைஸ் அது வந்து 1983 பீட்டர் டன்னுக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் 1984 பீட்டர் டன் வந்து இந்த பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் பெரினேட்டல் மெடிசன் அந்த BAPM அதனுடைய இனாகிரல் பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து விலகுறாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பீடியாட்ரிக் அசோசியேஷன் அதில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. அந்த பிரிட்டிஷ் பீடியாட்ரிக் அசோசியேஷனுக்கு ராயல் சார்ட்டர் அந்த ஒரு தகுதி வேணும், அது ஒரு காலேஜாக மாற்றணும் அப்படின்னு பீட்டர் டன் 1984 முயற்சி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் பீட்டர் டன்னுக்கு தொடர்ச்சியாக வந்து நிறைய கௌரவங்கள் விருதுகள் வந்து கண்டினியூவாக கிடைக்க ஆரம்பிக்குது. அதில் 1986 இந்த சமயம் பீட்டர் டன்னுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் ஆர்த்தோபீடிக் சொசைட்டி அவங்க பிரிட்டிஷ் ஆர்த்தோபீடிக் அசோசியேஷன் அவங்க தரப்பிலிருந்து 1986 கோல்டு மெடல் வந்து வழங்கப்பட்டது. அது வந்து இவர் செய்த ஆராய்ச்சிக்காக தான், குறிப்பாக வந்து இவர் பீட்டர் டன் வந்து செய்த முக்கியமான அந்த ஹிப் டிஸ்லோகேஷன் அது குறித்து இவர் செய்த ஆராய்ச்சிக்காக இவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1987 அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலில் பர்சனல் சேராக அவர் நியமிக்கப்படுறாங்க. அந்த பெரினேட்டல் மெடிசன் அண்டு
சைல்ட் ஹெல்த் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸராகவும் நியமிக்கப்படுறாங்க, பெரிய ஒரு பொறுப்பு. அடுத்ததாக 1988 இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. இவருடைய 59 பீட்டர் டன் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல்ல இருந்து. அடுத்து இவர் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விதத்திலிருந்தும் படிப்படியாக ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலில் எமரிட்டஸ் ப்ரொஃபஸராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்றது ஏற்கனவே இவர் இருந்த ப்ரொஃபஸர் பொறுப்புலேயே கௌரவத்தோடு இயங்குற மாதிரி. அதே மாதிரி அதே யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டலில் ஒரு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து இதே 1988 சவுத் வெஸ்ட் பீடியாட்ரிக் கிளப் அதனுடைய பிரசிடெண்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த பொறுப்பில் இவர் வந்து பணிபுரியும் போது 1989 காலகட்டத்தில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சில கமிட்டிஸ்லையும் கலந்துக்கிறாங்க. அடுத்ததாக 1990 இந்த சமயம் இந்த ஒரு சவுத் வெஸ்ட் பீடியாட்ரிக் கிளப்புடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து விலகுறாங்க. அடுத்து தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் பீடியாட்ரிக் அசோசியேஷனை ஒரு ராயல் காலேஜாக மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் பீட்டர் டன் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அடுத்து 1993 இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் மெடிக்கோ சர்ஜிக்கல் சொசைட்டி அதனுடைய சர்ஜிக்கல் அப்படின்றது சர்ஜரி தான், அதான் லட்டின் லாங்குவேஜில் மெடிக்கல் சர்ஜரி அப்படின்றத மெடிக்கோ சர்ஜிக்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ பிரிட்டிஷ் மெடிக்கோ பிரிஸ்டல் இவர் இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கிற பிரிஸ்டல் அங்கே இருக்கக்கூடிய பிரிஸ்டல் மெடிக்கோ சர்ஜிக்கல் சொசைட்டி அதனுடைய பிரசிடென்ட்டாக 1993 பீட்டர் டன் நியமிக்கப்படுறாங்க. 1994 அந்த பொறுப்பிலிருந்து விடுபடுறாங்க. அடுத்து இந்த பிரிட்டிஷ் பீடியாட்ரிக் அசோசியேஷன் அது வந்து 1996 ராயல் காலேஜ் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்டு சைல்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் அப்படின்ற தகுதியை வந்து பெறுது. அதுக்கு சிலர் வந்து காரணமாக இருந்தாங்க. அந்த சிலரில் ஒருத்தராக இவரும் வந்து பீட்டர் டன்னும் இருந்தாங்க. ஸோ 1996 அது வந்து உருவாக்கப்பட்டுடுது. அது வந்து உருவாக்கப்பட்ட பிறகு அதனுடைய ஹானரரி ஃபெல்லோவாக 1997 இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது பீட்டர் டன் வந்து ஹானரரி ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்டு சைல்ட் ஹெல்த் அப்படின்ற FRCPCH அப்படின்ற அந்த கௌரவத்தை 1997 இவர் வந்து பெறுறாங்க. அடுத்து தொடர்ச்சியாக வந்து இவர் நிறைய ஒர்க்கில் ஈடுபடும் போது 1999 பிரிட்டிஷ் மெடிக்கோ ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி அதனுடைய பிரசிடெண்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் 2000 பிறகும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 2000 தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கன்சல்டன்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து பீட்டர் டன் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஆனாலும் கூட மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் மாதிரி இன்னும் பெரிய பெரிய கவுன்சில்ஸ்லாம் இவர் தொடர்ச்சியாக வந்து பங்கேற்று வந்தாங்க. இந்த நிலையில் இவர் குழந்தை மருத்துவத்துக்கு ஆற்றின பணிக்காகவும் சேவைக்காகவும் 2001 அந்த ராயல் காலேஜ் ஆஃப் இவரே வந்து பிரிட்டிஷ் சொசைட்டி ஃபார் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்டு சைல்ட் ஹெல்த் அப்படின்னு ஒரு சொசைட்டியை 2002 பீட்டர் டன் வந்து நிறுவுறாங்க. அதனுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக 2003 அந்த 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 பிரிஸ்டல் மெடிக்கோ ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி அதனுடைய அந்த பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து விலகுறாங்க. அடுத்து 2005 இவர்கிட்ட அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல் அவங்க தரப்பிலிருந்து நீங்கள் முழுமையாக ரிட்டையர் ஆயிரலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை வந்து வேகன்சி கொடுக்கலாம் என்ன விட யாராவது இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வெளியிட்டிருக்கிறாங்கன்னா சொல்லுங்கள், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பீட்டர் டன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவருடைய அனுபவமும் இவருடைய ஆகச்சிறந்த திறமை இந்த ரெண்டுத்துக்கும் முன்னால் இவருடைய வயசானது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஸோ பீட்டர் டன்னை அவங்க வந்து கண்டினியூ பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ பீட்டர் டன் வந்து அடுத்தும் தொடர்ச்சியாக நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதி நிறைய ஆராய்ச்சி முடிவுகளை வந்து வெளியிட்டு வந்தாங்க. குழந்தை மருத்துவத்தில் குறிப்பாக வந்து குழந்தை மருத்துவத்துடைய சப்ஸ்பெஷாலிட்டியான நியோனெட்டாலஜியிலையும் அதே மாதிரி அப்செட்ரிக்ஸ் மகப்பேறியல் மருத்துவம் அதனுடைய சப்ஸ்பெஷாலிட்டி வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க.
ஒரு முக்கியமான விஷயமானது வெளிவந்தது. அதாவது 1965 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், 1000 பேரில் 30 குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. ஸோ 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா 30 குழந்தைகள் இறந்து போனாங்க. அந்த எண்ணிக்கை 2019 1000 குழந்தைகள்னா 6 குழந்தைகள் தான் இறந்து போகிறாங்க, 24 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இவ்வளோ வருடங்களில் மிகப்பெரிய சாதனை. அது 1000 பேரில் 24 பேர் அப்படின்றது கம்மியான தொகையாக தெரிஞ்சாலும், அது வந்து 10,000 அப்படின்னு சொல்லும்போது 240 குழந்தைகள், 100,000 அப்படின்னு சொன்னால் 2400 குழந்தைகள். ஸோ வருடத்துக்கு 100,000 குழந்தைகள் கூட யுனைடெட் கிங்டமில் பிறக்க மாட்டாங்களா? ஸோ அந்தமாதிரி பார்க்கும்போது எண்ணில் அடங்காத உயிர்கள், குழந்தைகளினுடைய உயிர்களை காப்பாற்றியிருக்கிறாங்க பீட்டர் டன். இதே காலகட்டத்தில் இந்த COVID-19 வந்தது. அப்போ பீட்டர் டன் அறிமுகப்படுத்தின அந்த கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், அந்த ஒரு CPAP அது வந்து பயன்பாட்டில் வந்து வந்தது அந்த ஒரு சிகிச்சைக்காகவும். ஸோ இது மாதிரிலாம் இருந்தது. ஸோ இவர் வந்து இறுதியாக அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. செஸ் விளையாடுறது, ஸ்கீயிங் போகிறது, ஃப்ளை ஃபிஷிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டென்னிஸ், கால்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாழ்ந்து வந்தாங்க. இறுதியாக இவர் வந்து 2021 பிப்ரவரி 2 அன்னைக்கு இவருடைய 91 வயதில் பீட்டர் டன் வந்து இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போகும்போது இவருடைய மனைவியான ஜூடி லண்டன் அவங்க, அதே மாதிரி இவருடைய மகள் சேரா டன், அதுக்கப்புறம் ராபர்ட் டன், ஜான் டன் அப்படின்ற இவருடைய மகன்கள் எல்லாருமே வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க. பீட்டர் டன் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ பீட்டர் டன் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து இந்த குழந்தை மருத்துவத்துக்கு செய்த சாதனை அப்படின்றது எவ்வளோ பெரியது அப்படின்றது இன்றைக்கி வரைக்குமே யுனைடெட் கிங்டமில் பெரிய அளவில் இவரை வந்து போற்றப்படுறதுக்கு காரணமாக இருந்து வருது. இப்போ பார்த்தா பீட்டர் டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.